சகோதரர்களே இத நீங்க சரியா விளங்கிக்கொள்ளணும் வேண்டாம். இரண்டாவது அம்சம் இந்த பாவத்துடைய இன்பம் எங்களை வந்து எங்கட சுயமரியாதை எல்லாம் அப்படியே ஒட்டச்சி நாசமாக்கிறதுக்கு நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? பாருங்க பாப்போம், ஒவ்வொருவரும் யாராக இருக்கலாம், எல்லோருக்கும் ஒரு பட்டியல் இருக்கிறத பாக்குறோம். ஏதோ ஒரு வகையில் ஒரு பட்டியல் இருக்கு. என்ன பட்டியல்? நல்லவர்கள் கெட்டவர்கள். யாரும் நூத்துக்கு நூறு வீதம் நல்லவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நிலைமையில இல்ல, அது உண்மை, அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர விஷயம். ஆனால் ஒரே ஒருவர் ஒரு 75% மரியாதை பட்டியல் இருக்கிறார், 25% கேவலம் கெட்டவன் என்ற பட்டியல் இருக்கிறார். ரெண்டு பட்டியல் வச்சு ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கிறத பாக்குறோம். 75% ஒரு ஆள் என்னது மரியாதைக்குரியவர், கண்ணியமானவர், அவர் அப்படி தயாரிப்பாரு அப்படி என்று சொல்ற லெவல் இருக்கிறாரு. இன்னும் 25% கேவலம் பட்டியல் இருக்கிறார், அவங்களோட தான் இவர் பாவம் செய்யறது. எல்லாருக்கும் என்ன விருப்பம் தெரியுமா? உலகத்துல ரெண்டு பட்டியலை பாருங்க பாவம், நல்லவர்கள் ஒரு பட்டியல் ஒன்று, கெட்டவர்கள் ஒரு பட்டியல் ஒன்று இருக்குது. இந்த கெட்டவர்கள் பட்டியல்ல இருக்கிறவங்க தானே அவன் கெட்ட வேலை செய்யறான்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த நல்லவர்கள்ட பட்டியல்ல இருக்கிறவன் கெட்ட வேலை செய்யறது யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் எது விருப்பம் தெரியுமா? நல்லவர்கள்ட பட்டியல்ல இருக்கணும், கெட்டவர்கள் பட்டியல்ல செய்யற வேலை எல்லாம் செய்யணும். எந்த பட்டியல இருக்கணும்? இந்த பட்டியல தான் இருக்கணும், நல்லவங்களோட பட்டியல தான் இருக்கணும். யார வேலையை செய்யணும்? கெட்டவங்களோட பட்டியல் இருக்கிற வேலையை தான் செய்யணும். ஆனா அந்த பட்டியலுக்கு பேத்திரப்படாது. இதுலதான் இப்படிதான் நிறைய யாரும் பாவத்தை வந்து கூடாதுன்னு விடல, லிஸ்ட்ல போகப்படாதான் விடுறாங்க. என்ன என்ன நினைப்பான், என்னைய பத்தி என்ன நினைப்பான், என்னைய கொண்டு அங்க போட்டுருவா, என்னைய மோசமான நினைச்சிருவான். ஆனா அதை செய்யணும், அதை செய்யணும் என்ற எண்ணம் இருக்குது. ஆனா அந்த பட்டியல வர விருப்பம் இல்லை, அந்த பட்டியல வர விருப்பம் இல்லை. நீங்க பாருங்க உலகத்துல இந்த கெட்டவன் பட்டியல் இருக்கிறவன் கெட்ட செஞ்சுட்டே இருப்பான், சமூகம் அதை பத்தி கவலைப்படுறது இல்லையே, அவன் கெட்டவன் தெரியும் எல்லாருக்கும். அவ ஒரு நன்மை செஞ்சான்டா, என்ன பாரு இவ்வளவு நன்மை செஞ்சுக்கிறான் என்று அந்த நன்மையை பெருசாக்கி அந்த சமூகம் பேசும். ஆனா நல்லவரை பட்டியல் இருப்பான், அவ ஒருதான் கெட்ட வேலை செஞ்சிருப்பான், இவனை போயா நல்லவன் நினைச்சோம், இவனை போயா மதியம் செஞ்சோம் என்று சமூகம் மாறி பேசிய. நீ இருந்த பட்டியல் பிள்ளை, நீ அங்க இருந்து இந்த வேலையை செஞ்ச சப்ஜெக்ட் வேற, நீ இருக்கிற இந்த பட்டியல்ல செஞ்சது அந்த வேலையை, அது அகப்பட்ட உடனே சமுதாயம் என்ன சொல்லுது, இவனையான அது நாள் நல்லவன் நினைச்சோம் என்ற ஒரு பட்டியல கொண்டு போடுது. ஆனா ஒவ்வொரு மனிதனும் ஒரு சிலர்த்த மரியாதை உள்ளவர்களாகவும் ஒரு சிலர்த்த மரியாதை அற்றவர்களாகவும் இருக்கிறாங்க. காரணம் என்ன? பாவம் செய்யணும் என்ற இன்பம் அவனை கேவலப்படுத்துது, இதுதான் கேவலம் என்றது. பட்டியல் கூடிக்கொண்டே இவர் சைத்தா என்னமா செய்வான், நீ 25 இவர் நல்லவர் இல்லையே, 75 நல்லவர் தானே, சைத்தியான சைத்தான முழு லட்சியமும் 25-26 ஆக்கணும், 27 இது அப்படியே கொண்டு இங்க போடணும். இவனை மரியாதையற்ற பட்டியல கொண்டு போய் சேர்த்துறோம். ஆனா இவருக்கு தெரியாது, இவர் தூய்மையான நினைச்சிட்டு இருப்பாரு, சைத்தான் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருப்பார், கேவலப்படுத்தி ஆகுவன். பார்க்க எங்க சமுதாயத்தில் நாங்கள் பார்க்குறோம், யாராவது ரெண்டு பேர் சந்திச்சுக்கனா, நானெல்லாம் ஒரு பெருசாக படமெல்லாம் பார்க்குறல, இந்த நகைச்சுவை ஜோக் மட்டும் கொஞ்சம் பார்க்குறேன் அவ்வளோதான். வணக்கத்தானே இந்த பேர் பேர் சமூகத்தில் நடக்கிறத பாருங்க, ஜோக் மட்டும் கொஞ்சம் பார்ப்போம் அவ்வளோதான். இது வந்து இயல்பாக இந்த உணர்வில் உள்ளவன் மற்றவனுக்கு என்ன தெரியுமா, இவரும் நம்மளோட குவாலிட்டி தான் போல இது, சரியானே இவரும் நம்மளோட லிஸ்டவன், நானும் அப்படித்தான். படம் எவனா பார்ப்பானா, அது ஒரு கேவலம், அது ஒரு ஹராம், அதை நம்ம ஜோக்களின் இஸ்லாத்தை ஹலாத்து ரசூல்லாம் கூட நகைச்சுவை பண்ணிக்கிறாங்க, அதை கொண்டு வந்து அங்கே ஜாயின் பண்ணி பண்ணிக்கிறாங்க, அதனால் அதுகளை பார்க்குறது அப்படின்ட்டு. என்ன தெரியுமா காரணம்? பாவம் செஞ்சா யாருக்கும் மனசில் வச்சுருக்கல, உங்களுக்கு தெரியுமா அது. அதான் ரசூல்லா சொன்னாங்க, குல்லு உம்மத்தி முவாஃபா இல்லல் முஜாஹிரூன், எனது உம்மத்தில் எல்லோருக்கும் பாவம் மன்னிப்பு வழங்கப்படும், பாவத்தை வெளியே சொல்பவர்களை தவிர. செஞ்சா வெளியே சொல்லத்தான் சொல்லுவோம், பாவம் செஞ்சா நாலு பேர்த்தையாவது சொல்லுவான், நாலு பேர்ட்ட என்ன செய்வான், அதை சொல்லி அவன் சைத்தான் கேவலப்படுத்தாம விடவே மாட்டான். ஒத்தன்டேன்னு சொல்லாம மொத்தம் பாவம் செய்யறதே இல்லை, ரெண்டு பேர்ட்ட சொல்லிடுவான், அஞ்சு பேர்ட்ட சொல்லிடுவான், அப்பதான் அவனுக்கு அந்த பாவத்தை டேஸ்ட சொன்ன மாதிரி இருக்கும் பழகிட்டான். அப்ப இது இயல்பு, எங்கேயாவது ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து என்னது, நான் அந்த ஹோல்ல போய் படம் பார்த்தேன் அஞ்சு பேர்ட்ட சொல்லாட்டியும் இன்னொத்தண்டு சொல்லிடுவான், ஏதோ ஒரு வகையில சொல்லுவான், அதைத்தான் இப்படி கொண்டு வர. எது நான் அதெல்லாம் பாக்குறது இல்லை, இந்த ஜோக் மட்டும் பாக்குறது, நேத்து ஒன்று பார்த்தேன் அப்படின்ட்டு இவர் என்ன செய்வாரு சொல்லுவார், நீ மட்டும் இல்லை நானும் தான் பார்த்தேன் இவர் சொல்லுவாரு. இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் தெரியும் என்ன தெரியுமா, இவர் மத்த லிஸ்ட்ல உள்ளவர் தான், இவருக்கு தெரியும். ஆனா அவருக்கு சொல்லிக்கலாம், இவர் கௌரவமா தானே பேசுறாரு, அவருக்கும் தெரியும் இவரே இவரும் மத்த லிஸ்ட்ல உள்ளவர் தான். ரெண்டு பேரும் அந்த கௌரவத்தை கண்ணாடி போட்டு பாதுகாத்துக்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் விளங்குது. இது எப்ப தெரியுமா உடையும், இப்ப இவர் வந்து அவர்கிட்ட நல்லவர் பட்டியல தான் இருக்கிறார், இது வரைக்கும் இருக்கிறாரு, எப்ப உடையும் தெரியுமா, இவருக்கு தெரியுமே ரெண்டு பேரை குவாலிட்டி ஒன்று. இவர் என்ன செய்வாருண்டா, வீட்டுல ஒரு படத்தையோ பார்த்துட்டு பாருவீங்கள, அந்த டைம்ல பார்த்து அவர் வருவார், வந்தா போறக்குள்ள இவர் டக்குனு அப்படி இப்படி தடமை, இருங்க இருங்க எல்லாரும் பாவம் செய்யறாக்கட்டும் விளங்கிட்டா, நீங்க மட்டுமா எல்லாரும் சரிச்சு என்ன படம் அப்படின்னு இருந்தார்னு வைங்க, அதோட அவர் க்ளோஸ். இப்ப எப்படி அவருடைய லிஸ்ட்ல இப்ப கேவலமானவர் இவர் இவரு இவர் இப்படியே சைத்தா ஒவ்வொண்டா சேர்த்துக்கிட்டே வருவான் விளங்கிட்டா.
பாவத்த உள்ளும் புறமும் உடனே நினைச்சிக்கண்டா கௌரவமாக வைங்க. உள்ளால வச்சுக்கிட்டு வெளியால உடனே நினைச்சு வைங்களே, ஒரு நாள் கௌரவமாக இல்லாது. ஒரு நாள் உங்களோட சுயமரியாதை பாதுகாக்கப்படவே படாது. அல்லாஹ்வுதால வெளியே கொண்டு வந்து ஆவான், சைத்தான் கேவலப்படுத்தி ஆவான். இந்த மறைச்சி கொண்டு போன வைங்களே, பாவத்துல டேஸ்ட் உங்களே வெளியே கொண்டு வர வைக்கும், வாயால சொல்ல வைக்கும், செயல்பாட்டால காட்ட வைக்கும். உங்களோட உள்ளத்துல வந்து உள்ள கோப்பையொன்றுக்குள்ள பாலை ஊத்தி நஞ்சை ஊத்தி ரெண்டே பிரிக்க இயலாது. குருவான் இருந்தா குருவான் நிற்கும், கேவலங்களோடு ஊத்தையோடு குருவான் நிற்காது. குருவான் வெளியே போ, ஊத்த வெளியே வரும், அவ்வளவுதான். அது இயல்பா நிற்கும். உள்ளத்துல உண்டத்தான் உங்களுக்கு சேர்க்கலாம், ரெண்டை வச்சுட்டு கேளாது, ரெண்டை உங்களுக்கு வச்சுட்டு இருக்கவே இல்லாது, கேவலப்படுறோம். அதோட அவன் என்ன நினைக்கிறான், ஆகா இவருக்கு தெரிய வந்துட்டு அப்படின்னு சொல்லி அது இவர் அவருக்கு ஆறுதல் படுத்துவார். என்னது, சரி எல்லா மனுஷரும் தவறு செய்யறாங்கத்தான், எங்களுக்கு தெரியாமலா எல்லாரும் இருக்கிறாங்க தான். இப்ப இவர் என்னது, இப்ப இவர் 26, இப்ப இவர கெட்ட என்ன, இவரை கெட்டவர் நினைக்கிறவங்க யார், இப்ப 26. இதையே இவர் குடுமா, இவ இவர் இப்ப இப்ப திறந்தாச்சே கதவு, அப்ப இங்க டெவலப் ஆகிறார் ரெண்டு பேரும். இவர் ஒன்றை கொண்டு கொடுக்குற ஒரு சீடியா, அவர் ஒரு சீடியா கொண்டு கொடுக்குற, அவர் டெக் பீஸ் கொண்டு கொடுக்குற, மறு நாளைக்கு ஹோலுக்கு போகமாட்டே, இவர் போகமாட்டே, ஃபுல் டெவலப். இவர் என்ன செஞ்சிருவாரு, டெவலப் ஆயிரும். அதோட அவர் அஞ்சு பேர் கூட்டாளி இருப்பாங்க, அவர்கிட்ட சொல்லுவாரு அப்படி எப்படியே போய் இவர் ஒரு சைட்ல கேவலம் ஆயிடுவாரு. ஆனா வெளியே கௌரவம், அது அல்லாதவங்கிட்ட கௌரவம், அது அல்லாதவங்கிட்ட கண்ணியம். பாக்குற சமூகத்தில் சைத்தான் கேவலப்படுத்தி கொண்டே போவான், சைத்தான் கேவலப்படுத்தி கொண்டே போவான். சுயமரியாதைய சைத்தான் பாவம் செய்யறவன்ட்ட ஒரு நாளும் வச்சதே இல்லை, அதுல வாசனை கூட வராது. நீங்க பாவத்தை உள்ளத்திலிருந்து எடுத்து தூக்கி வீசினீங்கன்னா தான் இன்பம் வரும், உண்மையான இன்பம் அப்பதான் வரும். இப்படி போனீங்கன்னு வைங்களேன், ஒரு காலம் ஈமானுடைய சுவையும் விளங்காது, நீங்க நல்லவங்களா வாழவும் இயலாது. பாவத்தை செஞ்சிட்டான், பாவம் செஞ்சிட்டான்னு சொன்னா நீங்க வாய மூடி அடக்கி இருந்தாலும் சரி, உங்களுடைய இயல்புகள் அதை வெளியே கொண்டு வரும். உங்களோட இயல்புகள் என்ன செய்யும், பாவத்தை வெளியே கொண்டு வந்தே தீரும். வட்டியை பத்தி கூடாண்டு சமூகத்துல பேசுவாங்க, வட்டி ஹராம், தவா கலத்தோட சம்பந்தம் ஹராம் பேசுவாங்க. பிசினஸ் லைட்டா மேசைக்கு கீழாத வட்டி போகும், வினைத்தானே பாப்பாரு, இது மட்டும்தானே யாருக்கு தெரிய போகுது, எடுப்போண்டு எடுத்துடுற வினைட்டானே எடுத்துட்டா இப்ப உள்ளத்துல நான் வட்டி எடுத்துட்டேன்னு இருக்கும், வட்டி எடுத்துட்டேன்னு இருக்கும். இப்ப வட்டியை பத்தி யாரா பேசிட்டு இருக்கோங்களே, இவர் நானும் வட்டி எடுக்கலாம், ஆனா வட்டி எடுக்காம இருக்கலான்னு யாரா சொன்னா டக்குன்னு அதுல கொழுகி கேள்றது, ஏன் இவர் எடுத்துட்டாரே, அவர் சொல்றது உண்மைதான், அவங்களுக்கு மார்க்கெட்ல பிசினஸ் பண்ணா தான் விளங்கும், இவர் எடுத்துக்கலாம் சொல்ல மாட்டாரு. அப்ப விளங்கிக்கலதான் இன்னைக்கு டேஸ்ட் பட்டிக்குது, இவருக்கு என்னது டேஸ்ட் பட்டி இருக்குதுன்றது அர்த்தம். அந்த டேஸ்ட் அவரை வாயால வெளியே கொண்டு வர வைக்கும், எந்த இடத்துல வரும் விளக்கிட்டானு. வட்டி எடுக்காம கூடாதுன்றதாவே அப்படி பேச மாட்டான், அவன் இயல்புல அது வரத்துக்கு காரணம் என்ன செஞ்சுக்கான, அவன் அனுபவிச்சுட்டாரு அந்த டேஸ்ட், அவனுக்கு பட்டுட்டு பட்டாது எப்படியாவது வெளியே வரும். சும்மா பேசிட்டு இப்ப நாங்கள் அவர் வட்டியே எடுக்காத மனுஷன் நினைப்போம், உண்மையிலே அப்படித்தான் பிசினஸுக்கு போகும். பேச்சுவார்த்தையில் அவர்களை யாரோ ஒருத்தர் லூஸ் விடுவாரு, நான் ஒரு ஆள் சொல்லுவார் வட்டி ஹராம் அதை எடுக்கக்கூடாண்டு, எடுக்கக்கூடாண்டு. அவங்களுக்கு தெரியுமா பிசினஸ் மார்க்கெட்டுக்கு வந்து பாருங்க, ஒரு சாமன் அகற்றையிலாண்ட கூட சும்மா இருக்கிறவரை கத்துவாரு, அவர் சொல்றது உண்மைதான், பிசினஸ் பண்ணி பார்க்கணுமே வட்டி இல்லாமல் ஏழாதுன்னு இவர் எடுத்துட்டாருன்னு அர்த்தம். விளக்கிட்டானே அந்த டேஸ்ட் தான் வெளியே வாருது, என்ன செய்வேன், நான் கேவலப்படுத்தியே ஆகுவேன் சைத்தான் சொல்றான். சமூகத்துல பாக்குற சவர்களே அப்படியே போகுது. அப்ப முதலாவது சைத்தான் எதை எடுப்பான் தெரியுமா, சுயமரியாதை அப்படியே எடுத்துருவான். பாவம் வந்து உடனுமன் நினைச்சுக்கிறேன், எப்படி தெரியுமா உடனும், அல்லாஹ்வுக்காக வேண்டி விடுறேன், விட்டாச்சு, அது மறைமுகமாகவும் இல்லை வெளிப்படையாகவும் இல்லை, இல்லைன்னா இல்லைதான். அப்ப நீங்க மீறி ஒரு பாவம் செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த பாவத்தை பயப்பட மாட்டீங்க, தெரியாம செஞ்சிட்டீங்கன்னா பயப்பட மாட்டீங்க. இந்த டபுள் கேம் மாதிரி வெளியால நல்லா இருந்து கண்டு உள்ளத்துக்குள்ள பாவம் செய்யணும்ன்ற எண்ணங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா, செஞ்சு போயிட்டு போனீங்கன்னு சொன்னா ஒரு காலமும் நீங்கள் கேவலப்படாமல் இருக்கவே மாட்டீர்கள், கேவலம் அடைஞ்சுதான் ஆகணும் சகோதரர்கள். அப்ப முதலாவது சைத்தான் சுயமரியாதை என்ற அந்த உலக மகா கௌரவத்தை சைத்தான் எடுப்பான். சுயமரியாதை என்றது இதானே, அது அல்லாஹ்வுத்தாலா தந்த ஒரு பெரிய ஒரு கௌரவம். இஸ்லாத்தை நம்ம எடுத்ததுனால இஸ்லாம் எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு மரியாதையும் கண்ணியமும் கௌரவமும், அது வந்து நாங்க பாதுகாத்துக்கொள்ளணும். அதை எடுத்தமா கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஈமான் உள்ளவர்களுக்கே அல்லாஹ்வு தஆலா தந்த ஒரு கௌரவம். அல்லாஹ்வு தஆலா சொல்கிறான், ஃபலா தஹினு வலா தஹ்சனு வ அன்தும்ல் அலவுன இன் குன்தும் மூமினீன், சோர்வடைய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் மூமினீன், கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் மூமின்களுக்கும் ரசூலுக்கும் உரியது. அப்ப கண்ணியம் என்பது யாருக்கு,
ரசூலுக்கும் நபிமார் அதாவது நபிமார்களுக்கும் அவர்களை ஈமான் கொண்ட மூமின்களுக்கும் உரியது. அல்லாஹ்வாக எங்களுக்கு தந்த கண்ணியத்தை நம்ம வெளியே விடக்கூடாது. இந்த இஸ்லாம் என்பது எங்களுக்கு தந்த அல்லாஹ் தஆலா தந்த ஒரு கண்ணியம். அப்போ இந்த கண்ணியத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வெளியே ஒரு காலம் விட்டுறக்கூடாது. அல்லாஹ்வாக இயல்பாக தந்த ஒரு மரியாதை, ஒரு கௌரவம், ஒரு அதாவது சொல்ல வேண்டிய ஒரு தெம்பு, அதை வெளியே விட்டுறக்கூடாது. அது எப்போ வரும் தெரியுமா, அல்லாஹ்வுக்காண்டி பாவத்தை விடுவேன்ற ஒரு லட்சியம் வந்தால் தான். ஒரு காலம் அது இல்லாமல் நிலைக்காது.